வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு ராகி சேமியாவில் வந்து இனிப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ரெடிமேடாகவே ஒரு பேக்கெட் சேமியா வாங்கி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது ஊற வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியிலே இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி நல்லா சுத்தமாக வடிகட்டிடுவேன். அந்த தண்ணி நல்லா நான் வடிகட்டிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா இதை அள்ளி வேக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி அடுப்புலேருந்து இறக்கிடலாம். வேக வச்ச சேமியாவை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருக்கேன். நான் வேக வச்சு ஆற வச்ச சேமியாவை வந்து இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். நான் சின்ன தேங்காய் அரைமுடி தேங்காய் இந்த திருவி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து அதில் சேமியாவோட சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் சீனி. நீங்கள் உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி நிறையா சாப்பிட்றவங்க இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றவங்க 1 ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது 1 பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. சேமியா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.